என்னமோன்னு பயந்தே போயிட்டேன். உனக்கு ஏரியா இவ்வளவு வீரம்? வீரம் இல்லீங்க, விசுவாசம் இருக்கு. இருக்கிட்ட இருக்கிட்ட. குழந்தைய காப்பாத்தின உடனே கழுத்துல கடந்த சங்கிலிய கழட்டி என் கழுத்துல போட வந்தது. உன் கழுத்துல கடமையத்தாமா செஞ்சேன். எஜமா என்ன கவனிப்பான்னு சொல்லிட்டு நேரக்கே வர கவனிப்பாருன்னு சொல்லிட்டு நேரா இங்க வந்துட்டேன். கணக்கா? நீ கணக்காதாயா பேசுற? இல்ல வச்சுக்க, சில்லற மாதிரி வச்சுங்களா? இல்ல உனக்கே எனக்கா 100 ரூபாய் எனக்கேவா? ஏண்டா இவருக்கு எதுக்கு சார் படம்? குதிரை மிரண்டதை இவரை பார்த்துதான், ராதா அம்மாவை காப்பாத்தினதே நான் தான் சார். போய் போய் நடந்தது அவ்வளவும் போயிட்டேன். போய் சார் நடந்தது நான் சொல்றேன் சார். இப்ப நீங்க தான் குதிரை, ஒத்துக்காதீங்க. இல்ல இல்ல சரி, இவரே குதிரையா இருக்கட்டும் சார். குதிரை கிளக் கிளக்னு வேகமா வருது, நான் தானாகார மாதிரி ஸ்டாப்னு கையை காட்டுறேன். உடனே குதிரை அப்படியே சக்குன்னு நின்னுச்சு சார். அது என்னமோ தெரியல சார், என் முகத்துல ஏதோ ஒரு சக்தி இருக்குது சார். என்ன சார் அது? பாவம் பாத்தீங்களா, இவ முகத்துல இருக்கிறது இவனுக்கே தெரியல. குழந்தை ஆயிரத்துன்னு சொன்னாங்களே, அடிக்கடி பட்டுச்சாமா? கையில அடிபட்டு எனக்கு இல்லப்பா, கண்ணனுக்கு. அந்த கண்ணன் இங்க எங்கம்மா வந்தான்? இந்த கதாநாயகன் இருக்கானே, எப்ப வேணாலும் எங்க வேணாலும் வரலாம். அப்படியே அவன் தான் காரணம். அவன் உழைக்கிறதுல சிங்கம், உதவி செய்யறதுல தங்கம்.